ஹை வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேச ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய இங்கிலீஷ் என்னன்சஸ் ரீட் பண்ணணும் அதே மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை இங்கிலீஷில் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் காக்கா நரி கதை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கதையை இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் இந்த கதைக்கு தேவைப்படுற வார்த்தைகள் இன்டெலிஜென்ட் ஃபூலிஷ் வடை வடைக்கு இங்கிலீஷ் டேம் கிடையாது அதனால் வடை அப்படின்னே சொல்கிறோம் பிளான் சீட் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டே இருங்க ஷுயராக டெவலப்மெண்ட் இருக்கும் கதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கிராமத்தில் ஒரு காக்கா இருந்தது ஒன் க்ரோ அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை ஒன்ஸ் தேர் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் தெரிஞ்ச கதை தான் அதனால் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஒரு காக்கா ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் மேலே கொடுத்துருக்கேன் க்ரோ இன் வாஸ் ஒன் லிவிங் எ வில்லேஜ் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் வீடியோ பாஸ் மினிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒன் க்ரோ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பித்தா ஒன் க்ரோ வாஸ் லிவிங் இன் அ வில்லேஜ் ஒன்ஸ் தேர் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சா ஒன்ஸ் தேர் வாஸ் எ க்ரோ அந்த காக்கை வாயில் ஒரு வடையுடன் மரத்தில் உட்கார்ந்து இருந்தது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஸ்க்ரீனில் அதுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் நான் கொடுக்குறேன் அப்போ உங்களுடைய சென்டென்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க அந்த காக்கை வாயில் ஒரு வடையுடன் மரத்தில் உட்கார்ந்து இருந்தது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எழுதுறதுக்கு வாஸ் சிட்டிங் இன் எ ட்ரீ எ வடை இன் மவுத் ஸோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இட் வாஸ் சிட்டிங் இன் எ ட்ரீ இட் அப்படிங்கிறது அந்த காக்கையை குறிக்குது இட் வாஸ் சிட்டிங் இன் எ ட்ரீ வித் எ வடை இன் மவுத் அந்த காக்கை வாயில் ஒரு வடையுடன் மரத்தில் உட்கார்ந்திருந்தது இட் வாஸ் சிட்டிங் இன் அ ட்ரீ வித் அ வடை இன் மவுத் இப்போ இந்த தமிழ் வாக்கியத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிங்க தெரிஞ்சிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போது ஒரு நரி வந்தது அது மிகவும் புத்திசாலி நரி காக்கையை பார்த்தது இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வார்த்தைகளை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்க்ரீனில் என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படும் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் அப்போது ஒரு நரி வந்தது அது மிகவும் புத்திசாலி நரி காக்கையை பார்த்தது கம் லுக் ஃபாக்ஸ் குரோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சையன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அப்போது ஒரு நரி வந்தது அது மிகவும் புத்திசாலி அட் தட் டைம் எ ஃபாக்ஸ் கேம் தேர் அண்ட் லுக்டு த க்ரோ நரி காக்கையை பார்த்தது ஃபாக்ஸ் வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் நரி மிகவும் புத்திசாலி எல்லாமே சிம்பிளான வார்த்தைகளை வச்சு தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் சொல்ல முடியும் இப்போ இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் லைக் ஈட் நரி வடையை சாப்பிட ஆசைப்பட்டது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ஃபாக்ஸ் லைக்டு டு ஈட் வடை லைக்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வாண்டட் அப்படின்னு சொல்லலாம் த ஃபாக்ஸ் வாண்டட் டு ஈட் வடை இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேச எழுத ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனல்லையும் பாருங்கள் நரி காக்கையை பார்த்து அழகாய் இருக்கிறது என்றும் ஒரு பாட்டு பாடு என்றும் கேட்டது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எழுதுறதுக்கு பியூட்டிஃபுல் சிங் ஆஸ்க்டு இந்த மூணு வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ஃபாக்ஸ் டோல்டு குரோ த ஃபாக்ஸ் டோல்டு க்ரோ ஃபாக்ஸ் காக்கையிடம் சொன்னது தேட் இட் வாஸ் அந்த எட்டுக்கு பதிலாக ஹீ யூஸ் பண்ணலாம் தேட் இட் வாஸ் இல்லைன்னா தேட் ஹீ வாஸ் பியூட்டிஃபுல் இருக்கிறாய் அண்ட் ஆஸ்க் டு சிங் எ சாங் நௌ யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஓபன் டு சிங் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் காக்கை பாட்டு பாட வாயை திறந்தது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் உங்களால் கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் காக்கை பாட்டு பாட வாயை திறந்தது The crow opened திறந்தது The crow opened mouth to sing a song சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் The crow opened mouth to sing a song இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் சொல்ல முடியும் சிம்பிளான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சொல்ல முடியும் தட் இஸ் பேச முடியும் வடை கீழே விழுந்தது நிறைய அதை எடுத்து கொண்டு ஓடியது இது எல்லாமே கடந்த காலத்தில் நடக்கிற மாதிரி அதாவது பாஸ்ட் சொல்கிறோம் ஒரு கதை எப்போவுமே மேக்சிமம் பாஸ்ட் தான் சொல்லுவோம் ஃபால் டவுன் இது ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன் இதை பாஸ்ட் மாற்றிக்கோங்க ஃபால் டவுன் டேக் ரன் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ பாசன்ஸ் ஃபால் டவுன் அப்படிங்கிற வேர்டோட பாசன்ஸ் ஃபெல் டவுன் த வடை ஃபெல் டவுன் த ஃபாக்ஸ் டு கிட் எடுத்தது டேக்கோட ஓட பாசன்ஸ் டுக் டு கிட் அண்ட் ரேன் ஓடியது த வடை ஃபெல் டவுன் த ஃபாக்ஸ் டு கிட் அண்ட் ரேன் இப்போ உங்களால் ஒரு ஸ்டோரியை அழகாக இங்கிலீஷில் சொல்ல முடியும் ஒன்ஸ் தெர் வாஸ் எ க்ரோ இட் வாஸ் சிட்டிங் இன் எ ட்ரீ வித் எ வடை இன் மவுத் அட் தட் டைம் எ ஃபாக்ஸ் கேம் தேர் அண்ட் லுக் த க்ரோ த ஃபாக்ஸ் வாஸ் வெரி இன்டெலிஜெண்ட் எல்லா வார்த்தைகளையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் ஸோ நம்மளுடைய தாட்ஸை ஈஸியாக நம்மளால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும் த ஃபாக்ஸ் லைக்குட் டு ஈட் வடை த லைக்கடு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் wanted use panikla same meaning the fox wanted to eat vadai the fox told crow that he was beautiful and asked to sing a song the crow opened mouth to sing a song the vadai fell down the fox took it and ran in order to develop your spoken skill spoken english skill நிறைய ரீட் பண்ணணும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணணும் அதுலேயே உங்களுக்கு அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இன்டைரக்டாக ஆயிரும் தென் இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை சிம்பிளான சென்டென்சஸில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்